அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை வந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வசதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் சார்ந்த ஒரு வீடியோ. அதாவது நேற்று வந்து ஆக்டி ஆக்ட் சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டி ஆக்ட் தகவல்களை வழங்க மறுத்தால் சட்ட ரீதியான பிரச்சனையை அதிகாரிகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற தகவல் சார்ந்த உண்மையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். அது என்ன வழக்கு சம்பந்தமாக என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை முழுமையாக பார்க்க இருக்கிறோம். வாங்க இந்த வீடியோ மூலம் முழுமையான தகவலை தெரிந்து கொள்ளலாம். தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்க மறுத்தால் சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று அனைத்து துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தகவல்களை வழங்க மறுக்கும் பொது தகவல் அதிகாரிகளுக்கு பதவியில் நீடிக்க தகுதியில்லை என்று தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டியும் சட்டத்தில் விலக்கு உள்ளதாக கூறியும் தகவல்களை வழங்க அதிகாரிகள் மறுப்பது கண்டிக்கத்தக்கது என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்க மறுத்தால் சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் கடந்த 2006, 2007 மற்றும் 2008 ஆண்டுகளில் எத்தனை அரசு பணியிடங்கள் காலியாக இருந்தன, அதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எத்தனை பேருக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு உள்ளது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு அரசு பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டன என்பன உள்ளிட்ட விவரங்களை வழங்க வேண்டும் என்று திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் முத்தையா அவர்கள் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தார். இந்த தகவல்களை மனுதாரருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வழங்க வேண்டும் என்று மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த தகவல்களை வெளியிட்டால் சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என கூறி இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வைத்தியநாதன் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை காரணம் காட்டியும் சட்டத்தில் விலக்கு உள்ளதாக கூறியும் தகவல்களை வழங்க அதிகாரிகள் மறுப்பது கண்டிக்கத்தக்கது. இதுபோன்ற தகவல்களை வழங்க மறுக்கும் பொது தகவல் அதிகாரிகளுக்கு அந்த பதவியில் நீடிக்க தகுதி இல்லை. மேலும் மனுதாரர் கூறிய தகவல்களை அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு மாதத்திற்குள் வழங்க வேண்டும். தகவல்களை வழங்க மறுத்த பொது தகவல் அதிகாரிகள் இன்னும் பதவியில் நீடிக்கிறார்களா இல்லையா என்பது குறித்து அறிக்கையை அரசு தாக்கல் செய்ய வேண்டும். தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல்களை வழங்க மறுத்தால் சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று அனைத்து துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வழக்கு அக்டோபர் 17 தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது என்று உத்தரவிட்டார். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் வந்து நம்புகிறேன். மீண்டும் வேறொரு தகவல் சார்ந்து வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய சந்தேகங்களை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே உள்ள கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.